வேலூர் மாவட்டம் வாலாஜா அடுத்த வன்னிவேடு அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைகள் மாட்டி வியாபாரி கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை சாமிநாதன் தெருவை சேர்ந்தவர் அக்பர் மாட்டி வியாபாரியான இவர் சந்தேகங்களுக்கு மாடுகளை ஏற்றுமதி செய்து வருபவர் ராணிப்பேட்டையில் சந்தை என்பதால் அக்பர் வெடியர் காலையே வீட்டில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வன்னிவேடு அருகே கழுத்து நெருக்கப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று இருப்பதாக வந்த தகவலின் பேரில் வாலாதாப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்டனர் அப்போது அவர் ராணிப்பேட்டையை சேர்ந்த அக்பர் என்பதும் அவர் மர்ம நபர்களால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பதும் வந்துள்ளது இவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடக்கம்பாடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் பிரேதத்தின் அருகே இருந்த செருப்பு நானூறு ரூபாய் பணம் உட்பட பல்வேறு தடயங்களை சேகரித்தனர் மேலும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு அதன் உதவியுடன் குற்றவாளியை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்